ஸ்ரீலங்காவில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை முற்றாக இல்லாதொழிக்கும் யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரக் குமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபியினர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர் இருந்தபோதிலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை ஒத்திவைப்பதற்கான விசேட வர்த்தமானி அறிவிப்பை கடந்த வாரம் வெளியிட்டார் இதன் காரணமாக அடுத்த வாரம் அளவில் சபையில் சமர்ப்பிக்கப்படவிருந்த ஜேவிபியின் பிரேரணையும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் கொழும்பில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒன்றிணைந்த எதிரணி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன ஜேவிபியின் இந்த யோசனை தொடர்பாக கருத்து வெளியிட்டார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்கும் ஜேவிபியினரது யோசனைக்கு முழுமையான ஆதரவை வழங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்திருப்பதை ஜேவிபியின் தலைவரும் எதிர்க்கட்சி பிரதமர் குரடாவுமான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்திருப்பதாக பந்துல குணவர்தன குறிப்பிட்டார் இந்த பிரேரணையில் ஒரு திருத்தத்தை உள்வாங்குமாறு மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் குறித்த பிரேரணை வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் முழு நாடாளுமன்றமும் கலைக்கப்பட வேண்டும் என்ற திருத்தம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் விடுக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரதிசநாயகவிடம் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு வினவுவதற்கு முயற்சித்த போதிலும் அது பயனளிக்கவில்லை